என்னென்ன உதாரணங்கள் என்ன விளக்கங்களை மின்னியல்பு சடம் மின்னோட்டத்தை காவி செல்லக்கூடியதாக இருக்கிறது, மின்னை கடத்தக்கூடியதாக இருக்கிறது என்ற விளக்கத்தை இப்படி எடுக்கலாம். ஒன்று, நீங்க திண்ம பதார்த்தங்களை உறங்குவதன் மூலம் நிலை மின் உற்பத்தி செய்கிறது ஞாபகப்படுத்தலாம். திண்ம பதார்த்தங்களை உறங்குவதன் மூலம் நிலை மின் உற்பத்தி செய்யப்படுது. அப்ப ஒன்று நிலை மின் உருவாகுது. நிலை மின் உருவாகுது, அதாவது எபனைட் கோலை பொலித்தீன் கோலினால உறங்கிறது. இப்படி உறங்கினமெண்டா எபனைட் கோல பொலித்தீன் கோல உறங்கினமெண்டா வந்து அவரது நிலை மின் உருவாகுது. இதை அடிப்படையாக வச்சு திண்ம சடப்பொருள் மின்னை கடத்துகின்றது என்ற முடிவுக்கு வரலாம். சரியா? அடுத்த இரண்டாவது விஷயம், மின்னரசாயன கலங்கள், மின்னரசாயன கலங்களின் தொழிற்பாடு. உதாரணத்துக்கு எளிய மின்கலத்தை எடுக்கலாம். எளிய மின்கள், எளிய மின்கலை எப்படி உருவாகுது? ஒரு எச்டிஎஸ்ஓ கரைசலுக்குள்ள மின்வாயிகளை வச்சோம்னா மேலுக்கு ஒரு மின் குமுள் நினைச்சோம்னா என்ன செய்யற மின் குமுள் ஒளிரும். ஒளிரதுக்கு காரணம் என்ன? அந்த எளிய மின்கலம் உருவாக்கப்படுறதால மின்னோட்டம் பெறப்படுகின்றது. அப்ப எளிய மின்கலத்துல மின்னோட்டம் பெறப்படுகின்றது. ஆகவே இந்த இடத்துல அந்த கரைசலுக்குள்ளால இருந்துதான் மின்னோட்டம் பெறப்படுகின்றது. அப்ப கரைசல் ஒன்று மின்னை கடத்துகின்ற முடிவு எடுக்கலாம். அடுத்தது மின்பகுப்பு கலம், மின்பகுப்பு கலம், மின்பகுப்பு கலங்களை யோசிச்சுங்க. அப்படியே மின்பகுப்பு செய்யறது, ஒரு கரைசலுக்குள்ள மின்வாய்களை வைத்து வெற்றியை இணைச்சி ஒரு மின்னோட்டத்தை கரைசலுக்குள்ள கொடுக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்டால் அந்த கரைசலுக்குள்ள மாற்றங்கள் நிகழும். அந்த கரைசலுக்குள்ள எப்படியான மாற்றங்கள்? கரைதல், படிதல், வாயு வெளியேற்றம் என்ற மாற்றங்கள் ஏற்படலாம். அப்ப அந்த கரைசலுக்குள்ள இப்படி மாற்றம் ஏற்படுறது வெற்றி பிள்ளைகள், நீங்க முடிவெடுக்கலாம் அந்த கரைசல் மின்னை ஊடு கடத்துகின்றது. அவ கரைசல் இங்க மின்னை ஊடு கடத்துகின்ற சொல்லலாம். இது பரணையில் ஒரு ஆள் தான் கரைசல் மின்னோட்டத்தை ஊடுகடத்தும் என்ற விளக்கத்துக்கு தெளிவாக முடிவுகளை கொடுக்கலாம். சரியா? பரடே என்றவரால் தான் இந்த மின்பகுப்பு தொடர்பான ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்கிறார். பரடே மின்பகுப்பு ஆராய்ச்சி, மின்பகுப்பு ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறார். சரியா? ரைட். அடுத்தது இன்னும் ஒரு உதாரணம் எடுக்கலாம். உலோகங்கள்ல இருந்து கதிர்வீச்சுகள் வெளியாகுது, உலோகங்கள்ல இருந்து கதிர்வீச்சுகள் வெளியாகுது, உலோகங்கள்ல இருந்து கதிர்வீச்சுக்கள் வழியாகும். அதாவது எப்படியான கதிர்வீச்சுகள் என்றால், ஒரு உலோக கருவன் உறுதி அடைவதற்காக அல்பா பீட்டா காமா அப்படியான கதிர்வீச்சுகள் வெளியேறும். இந்த கதிர்கள் வந்து அல்பா நாலும் பிளஸ் ரெண்டும், பீட்டா பூஜ்ஜியம் மைனஸ் ஒன், இது ஏற்றமுடைய கதிர்களாக இருக்கின்றது. அப்ப சடப்பொருள ஏற்றம் இருக்கு, மறையேற்றம் இருக்கு, நேரேற்றம் இருக்கு. அப்ப ஏற்றமுடைய கதிர்வீச்சுகள் வெளியாகும், அப்ப மின் கடத்தப்படும். அப்ப இந்த முடிவுகள் கூட முடிவெடுக்கலாம், சடப்பொருட்கள் மின்னை கடத்தும். இந்த ஆராய்ச்சிகள் அவதானித்து தான் இந்த முடிவுகள்ல இருந்துதான் உலோகங்கள் மின்னரசாயன நடத்தை உடையது, உலோகங்கள் மின்னரசாயன நடத்தை உடையது. உலோகங்கள் மின்னரசாயன நடத்தை உடையது. இதை சொல்றார் வந்து கல்வானி என்றவரால் சொல்றார். அதாவது திண்ம மின்னை கடத்து, உலோகங்கள் மின்னரசாயன நடத்தை உடையது, மின்னை கடத்து என்ற முடிவுகளை சொல்றார். அடுத்தது திரவங்கள் கரைசல்கள், திரவங்கள் கரைசல்கள், இது மின்னரசாயன நடத்தை உடையது. இது பரடை மின்போப்பு ஆராய்ச்சியில வச்சு மின்னரசாயன கலங்களை வச்சலாம் முடிவு செய்யப்பட்டது. எச் தேவி என்றவரால் தான் இதை முன்வைக்கிறார். சரியா? இவர்தான் திரவங்கள் கரைசல்கள் மின்னரசாயன நடத்தை உடைய சொல்லி முடிவுகளை சொல்றார். குறவு வந்து வாயுக்களின் அயனாக்கம், வாயுக்களின் அயனாக்கம், வாயுக்களின் மின் கடத்தல், வாயுக்களின் மின் கடத்தல். இந்த ஆராய்ச்சியை வந்து
மூன்று பேரால் செய்யப்படுகிறது. இந்த ஆராய்ச்சியோடு சம்பந்தப்படுறாங்க வந்து குருக்ஸும் பாராது வாயுக்கள் மின் கடத்துறது, வாயுக்கள் மின் கடத்துன்றது பணாலை. அடுத்தது பிளக்கர், அடுத்த ஹீட்டோ. முக்கியத்துவம் குருக்ஸ் தான் எடுக்கிறது, பிளக்கர் மெயின் அறிப்பர். பிளக்கர் வந்து வாயுக்கள் இந்த கண்டிஷன்ல தான் இப்படி இருந்தால் தான் வாயுக்கள் மின்னை கடத்தும்னு ஆராய்ச்சியை தெளிவாக முன்வைக்கிறார். எப்படி முன்வைக்கிறார்ந்தால் தாள முக்கத்தில் உயர் மின்னழுத்தத்தை பாதிக்கும் போதுதான் வாயுக்கள் மின்னை கடத்தும். தாளமுக்கத்தில் வாயுக்கள் அயனாக்கம் அடையும், அயனாக்கம் அடைவதன் மூலம் அயன்களை உருவாக்கும், அயன்களை உருவாக்கி தான் மின் கடத்தப்படும். இந்த கருத்துக்களை ஆராய்ச்சியை முன்வைக்கிறார் புரோபின் என்று பார்க்கிறார். தாளமுக்கம் உயர் மின்னழுத்தம், இதுல அயனாக்கம் அடையும், வாயுக்கள் அயனாக்கம் அடையும், வாயுக்கள் அயனாக்கம் அடையும். இந்த கருத்துக்களை முன்வைக்கிறது மூன்று பேரும் சேர்ந்து. சரியா தைட்ஸ். ஆகவே இப்ப ஃபிளக்கர் தெளிவான முடிவை கொடுத்தது, குருக்ஸும் கொடுக்காரு இந்த முடிவு. இப்படித்தான் வாயுக்கள் அயனாக்கம் அடைகிறதுலிருந்து தான் வாயுக்கள் மின்னை கடத்தும் என்ற கருத்தை கொடுக்கப்படுது. ரைட். இந்த ஆராய்ச்சிகள் எல்லாத்தையும் அவதானிச்சு பிள்ளைகள் சடப்பொருள் மின்னியல் போ உதாரணங்கள் காட்டியிருக்கிறேன். இன்னும் தெளிவான உதாரணம் வந்தால் நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா கரண்டில் கரண்ட் அடிக்கும். அப்போ ஒரு உடற்கூறுகளுக்கு கூடாக மின் கடத்தப்படுகிறது. அப்போ திண்மம் கொண்டு மின்னை கடத்துறதுக்கு ஒரு உதாரணமாக நீங்களே எடுக்கலாம், அதில் தெளிவாக விளைவிக்கலாம். ரைட். இப்போ இரண்டு நாளுக்கு முன்வைக்கக்குள்ள இப்படி ஒரு ஆராய்ச்சியில் இப்படி இப்படி விளக்கங்கள் தான் இருக்கிறதாகவே சடப்பொருள் மின்னை கடத்தும் என்ற முடிவுக்கு வரலாம். அதுக்கப்புறம் இந்த ஆராய்ச்சியில் வந்து இந்த ஆக்கள் சம்மந்தப்பட்டிருக்காக வாயு மின்னை கடத்துறது விளக்கம் வருகிறது. ரைட். இப்போ இது எல்லாத்தையும் அவதானித்து ஸ்டோனி ஒரு கருத்தை சொல்கிறார். ஸ்டோனி என்ற ஆள் வந்து ஒரு கருத்தை சொல்கிறார். இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி முடிவு செய்யும். அதாவது சடப்பொருட்கள் எல்லாத்திலையும் மின்னோட்டத்தை காவி செல்லக்கூடிய, மின்னோட்டத்தை கொண்டு செல்லக்கூடிய அடிப்படையான துணிக்கைகள் காணப்படுகின்றது. இதை சொல்கிறோம் மின் அணு துணிக்கைன்னு சொன்னார். இந்த துணிக்கை மின் அணு துணிக்கைன்னு சொன்னார். மின் அணு துணிக்கைகள் காணப்படுகின்றது. இந்த மின் அணு துணிக்கை தான் இலத்திரன் என்று பெயரை முன்வைக்கிறார். அப்ப இலத்திரன் என்ற பெயரை முன்வைச்சவர் பெயர் வைச்சவர் வந்து ஸ்டோனி. ஸ்டோனி என்ன சொல்றாங்க, சடப்பொருட்கள் யாவும் மின்னோட்டத்தை கூடு கடத்துகின்றது. அப்ப சடப்பொருட்கள் யாவற்றிலும் மின்னோட்டத்தை காவி செல்லக்கூடிய கொண்டு செல்லக்கூடிய ஒரு துணிக்கை என்று காணப்படுகிறது. அப்ப அந்த துணிக்கை தான் மின்னணு துணிக்கை. மின்னோட்டது காரணமான துணிக்கைகள் சடப்பொருள் திண்மன் திரவம் வாயு என்ற மூன்று பகுதிகளையும் காணப்படுகிறதா மின்னணு துணிக்கை. இதான் இலத்திரன் பேர முன் வைக்கிறார். அப்ப இலத்திரன் ஆராய்ச்சிக்குள்ள இதுதான் வரப்போறாங்க. சடத்தின் மின்னியல்பு விளக்கங்களை சொல்லுங்க என்ன சொல்லிருக்க பாருங்க. அதே மாதிரி இந்த ஆராய்ச்சியில் இதுபோல் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் கல்வாணி எச் தேவி. அடுத்தது மேலதிக வாய்க்கல்ற மின் கடத்தல் தொடர்பான ஆராய்ச்சியில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த மூன்று பேரும். வாய்க்கு முடிவெடுக்கப்படுகிறது வாயுக்கள் தாளமுக்கத்தில் உயர் மின்னழுத்தத்தை பாதிக்கும் போதுதான் வாயுக்கள் அயனாக்கம் அடைகின்றது. அந்த அயனாக்கம் அடைகிறதுல இருந்துதான் வாயுக்கள் மின்னை கடத்தும் என்ற முடிவுகள் எடுக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு ஸ்டோனி எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு முடிவென்று சொல்றாரு வந்து சடப்பொருட்கள் யாவற்றிலும் மின்னோட்டத்தை காவி செல்லக்கூடிய ஒரு அடிப்படை துணிக்கை காணப்படுகின்றது, அதான் மின்னணு துணிக்கை. அதாவது அதுக்கு பெயர் முன்வைக்கிறார் இலத்திரன். அப்ப இலத்திரன் பதத்தை முன்வைச்சவர் ஸ்டோனி. சரியா.